Hi everyone, இன்றைக்கு நம்ம chapter 6ல example 1 பார்க்க போறோம். First example 1 எடுத்துக்கலாம். With usual notation, any triangle ABC prove by vector method, ஒரு expression கொடுத்திருக்காங்க, அதை நம்ம prove பண்ணணும். ஓகேவா? A square equal to B square plus C squared minus 2BC cos A ன்னு நம்ம prove பண்ணணும். இப்போ ஒரு triangle எடுத்துக்கலாம். ABC ன்னு ஒரு triangle எடுத்துக்கலாம். சரியா? இப்ப ஏக்கு வெர்டெக்ஸ் ஏக்கு ஆப்போசிட் இருக்கிற பிசி இருக்குல்ல, அத வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். சரியா? பிசிய வந்துட்டு ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட்ல இருக்க சிஏ இருக்கு இல்லையா, சிஏ நம்ம பி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து சி வெர்டெக்ஸ் போனோம். ஃபர்ஸ்ட் ஏ வெர்டெக்ஸ் எடுத்தாச்சு, அடுத்து பி வெர்டெக்ஸ்க்கு போனோம். பி வெர்டெக்ஸ் என்னது, பி வெர்டெக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கிற சிஏவை பி வெக்டர் எழுதிக்கலாம். சி வெர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஏ பி நம்ம என்ன பண்ணலாம், சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிசி வெக்டரை ஏ வெக்டர்னு எழுதியாச்சு, சிஏ வெக்டரை பி வெக்டர்னு எழுதலாம். ஓகேவா? அடுத்து ஏ பி வெக்டரை நம்ம சி வெக்டர்னு எழுதலாம். சரியா? இப்ப நம்மளுக்கு பிசி வெக்டர் மாதிரி வெக்டர் தெரியும், ஆனா அது கூட மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் என்னது, ஏ. சரியா? ஏன்னா அதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது. சோ மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் வந்து ஏ, மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் வந்துட்டு பி, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் வந்துட்டு சி. புரியுதா? ஏன்னா அதுக்கு வந்துட்டு டைரக்ஷன் கிடையாது, சோ வந்துட்டு ஏ பி சி அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் போறோம். அது என்னது, ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப ஏ வெக்டர் என்னது, பி சி வெக்டர். பி வெக்டர் என்னது, சி ஏ வெக்டர். சி வெக்டர் என்னது, ஏ பி வெக்டர். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப நம்மளுக்கு க்வெஸ்சன்ல ஏ ஸ்கொயர் தான் லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அப்ப ஏ வெக்டர் எது, பிசி தானே. சோ அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் நெகட்டிவ் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துறோம். சோ பிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். ஓகேவா? இப்ப டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு திருப்பி அப்படியே எழுதுறோம், பிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். இப்ப நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் என்ன, ஜஸ்ட் இதோட திருப்பி அதே மல்டிப்ளை பண்றதுதான். சோ பிசி வெக்டர் இன்டு பிசி வெக்டர் டாட், ஓகே, பிசி வெக்டர் டாட் பிசி வெக்டர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம், இதே பிசி வெக்டர் திருப்பி எழுதணும் இல்லையா, பிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். இப்படி எழுதுனா உங்களுக்கு ஈஸியா புரியும். பிசி வெக்டர் டாட் பிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு, மைனஸ் சிஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர் டாட் திருப்பி மைனஸ் சிஏ வெக்டர் மைனஸ் ஏபி வெக்டர். இப்ப அடுத்து என்ன பண்றோம், உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, நம்ம நார்மல் மல்டிபிளிகேஷன் மாதிரி. அதாவது மைனஸ் சிஏ வெக்டரை மைனஸ் சிஏ வெக்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், டாட் பண்ணணும். மைனஸ் சிஏ வெக்டரை மைனஸ் ஏபி வெக்டர் கூடயும் டாட் பண்றோம். சோ மைனஸ் சிஏ வெக்டர் டாட் மைனஸ் சிஏ வெக்டர் வந்து பிளஸ் சிஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் வரும் இல்லையா, பிளஸ் சிஏ வெக்டர் டாட் சிஏ வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் டாட் ஏபி வெக்டர். அடுத்து ஏபிய வந்துட்டு சிஏ கூட டாட் பண்றோம், சோ பிளஸ் ஆயிடும், பிளஸ் ஏபி வெக்டர் டாட் சிஏ வெக்டர். அப்புறம் மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி டாட் பண்ணா பிளஸ் ஏபி வெக்டர் இன்டு டாட் ஏபி வெக்டர் வரும். இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் ஃபார்முலா தெரியும், என்னது, ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நம்ம எப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இப்ப இந்த ஃபார்முலாவை தான் நம்ம ஃபுல்லா இங்க அப்ளை பண்ண போறோம். இப்ப பிசி வெக்டர் டாட் பிசி வெக்டர் எப்படி எழுதலாம், மாட் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, கரெக்ட் தானே? சோ பிசி வெக்டர் டாட் பிசி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுவும் அப்படியே தான் இருக்கு, சோ மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது பாத்தீங்கன்னா சிஏ டாட் ஏபி சிஏ டாட் ஏபி மாதிரி இருக்கு, அப்ப 2 ஏபி வெக்டர் இன்டூ சிஏ வெக்டர் எழுதிக்கலாம். புரியுதா?
plus இது AB vector dot AB vector எழுதலாம் modulus of AB vector whole square எழுதிக்கலாம் இப்ப இன்னொரு ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம் a vector dot a vector modulus a vector whole square எழுதுறோம்ல அதே மாதிரி a vector dot b vector எப்படி எழுதலாம் ஓகே அடுத்து நம்ம a vector dot b vector என்னது அப்படிங்கற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம் சரியா a vector dot a vector பார்த்துட்டோம் இப்ப a vector dot b vector வந்துட்டு modulus of a vector into modulus of b vector into cos theta thetaன்றது என்னது a vectorக்கும் b vectorக்கும் உள்ள angle ஓகேவா angle between a vector and b vector புரியுதா இப்ப நம்ம இது இங்க அப்ளை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி modulus bc vector whole square அப்படி எழுதிக்கலாம் that is equal to modulus ca vector whole square எழுதிக்கலாம் plus modulus ab vector whole square அப்படி எழுதிக்கலாம் plus 2 into இங்க ab vector dot ca vector இருக்குல்ல அது எப்படி எழுத முடியும் modulus of ab vector into modulus of ca vector into cos theta cos போட்டுக்கலாம் தீட்டான்றது என்னது ABக்கும் CAக்கும் உள்ள ஆங்கிள் இல்லையா ABக்கும் CAக்கும் உள்ள ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு ஆங்கிள் A வரும் ஆனா இது ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ல போற லைன் இல்லையா அப்ப அது ரெண்டுக்கும் நம்ம எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அது அப்படியே ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஏன்னு எழுத முடியாது கரெக்டா ஏன்னா CA வந்து மேல போகுது AB வந்து கீழே வருது லைன் அப்போ அந்த லைனுக்கு நடுவுல நம்ம எடுக்க முடியாது ஆங்கிள் அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த CA லைனை அப்படியே மேல எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த அவுட்டர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி போகுது லைனு வெளில போகுது சோ அதே பாயிண்ட்ல இருந்தா ஏபியும் வெளில வருது அப்ப அந்த ஆங்கிள் நம்ம எடுக்கலாம் கரெக்டா அது என்னது அந்த ஆங்கிள் பை மைனஸ் ஆங்கிள் ஏ கரெக்டா பை மைனஸ் ஆங்கிள் ஏ அப்ப தீட்டாக்கு பதிலா நம்ம பை மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம் புரியுதா சோ நம்ம ஆங்கிள் ஏ வந்து எடுக்க முடியாது அதனால CA லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ல இருக்க ஆங்கிள் எடுக்கிறோம் சோ காஸ் பை மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்ப நம்மளுக்கு காஸ் பை மைனஸ் ஏ வேல்யூ தெரியும் என்னது காஸ் பை மைனஸ் தீட்டா வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் காஸ் தீட்டா ஏன்னா பை மைனஸ் அப்படின்றது நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரன்ட்ல வரும் செகண்ட் குவாட்ரன்ட்ல வந்து காஸ் வந்து நெகட்டிவ் அதனால காஸ் பை மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும் இப்ப வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் என்னது ஏ ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் என்னது மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் வந்து பி அப்ப பி ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் என்னது C, அப்ப சி ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் வந்துட்டு சி மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் வந்துட்டு பி இன்டூ மைனஸ் காஸ் ஏ எழுதணும் ஏன்னா காஸ் பை மைனஸ் ஏ என்னது மைனஸ் காஸ் ஏ கரெக்டா அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அந்த மைனஸ் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்போ என்னவாகும் ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட் மைனஸ் டூ பிசி காஸ் ஏன்னு வந்துரும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ பிசி காஸ் ஏன்னு வந்துரும் சோ அவங்க கேட்டிருக்கிற எக்ஸ்பிரஷன் இதுதான் சோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு புரியுதா ஏதாவது டவுட் இருக்குதா ஓகே இப்ப நம்ம இதே க்வெஸ்சன் அடுத்த எக்ஸ்பிரஷன் ப்ரூவ் பண்ணனும் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட் பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ சி ஏ காஸ் பின்னு ப்ரூவ் பண்ணனும் நமக்கு ஏற்கனவே தெரியும் பிசி வெக்டர் வந்து ஏ வெக்டர் சிஏ வெக்டர் வந்து பி வெக்டர் ஏபி வெக்டர் வந்து சி வெக்டர் அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ அப்ப ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ நம்மளுக்கு இங்க ப்ரூவ் பண்ண வேண்டியதுல பி ஸ்கொயர் மட்டும் தான் லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு அப்ப சிஏவை மட்டும் நம்ம எல்லாம் வச்சுக்கலாம் புரியுதா ஏன்னா சிஏ தானே பி வெக்டர் சோ சிஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டர் மைனஸ் பிசி வெக்டர் இப்ப இதை திருப்பி எழுதிக்கிறோம் ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் பண்றதுக்காக சோ இப்ப டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போறோம் சோ சிஏ வெக்டர் டாட் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டர் மைனஸ் பிசி வெக்டர் டாட் மைனஸ் ஏபி வெக்டர் மைனஸ் பிசி வெக்டர் புரியுதா ஓகே இப்ப அடுத்து ஏபிய உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் சோ மைனஸ் ஏபி வெக்டர் இன்டூ மைனஸ் ஏபி வெக்டர் வந்து பிளஸ் மாடுலஸ் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபி வெக்டர் மைனஸ் பிசி வெக்டர் டாட் பண்ணா பிளஸ் ஏபி வெக்டர் பிசி வெக்டர்
minus BC vector minus AB vector dot panna plus BC vector AB vector minus BC vector dot minus BC vector in the plus BC vector modulus whole square. Okay, va ipa CA vector dot CA vector in the modulus CA vector dot whole square in porrom. Idala eppadi porrom? A vector dot A vector in the modulus A vector whole square. Adu use panni porrom. Sariya? Marandra kudadu. Na pona example la sonna illaya? அதே மாதிரி இங்க ஏபி வெக்டர் பிசி வெக்டர் இருக்கு. அதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்? இங்க வந்துட்டு ஏபி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டர் இன்டு மாட் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. தீட்டா வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் குரிய ஆங்கிள். சரியா? இப்ப இந்த மாட் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஏபி பிசி ரெண்டு தடவை இருக்கிறதுனால டூ ஏபி வெக்டர் இன்டு பிசி வெக்டர் எழுதிக்கலாம் பிளஸ் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் அப்படியே எழுதிக்கலாம். சரியா? இப்ப சி வெக்டர் மாட் என்னது? சிஏ வெக்டர் மாட் வந்துட்டு பி வெக்டர். அப்ப பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஏபி வெக்டர் என்னது? சி. அப்ப சி ஸ்கொயர் எழுதிக்கலாம். மாடுலஸ் பிசி வெக்டர் என்னது? ஏ. அப்ப ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். பிளஸ் டூ இன்டு ஏபி வெக்டர் இன்டு பிசி வெக்டர் என்னது? ஏபி வெக்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சி வெக்டர் வரும். அப்ப சி எழுதிக்கலாம். மாடுலஸ் பிசி வெக்டர் என்னது? ஏ வெக்டர். அப்ப அப்படியே ஏ எழுதிக்கலாம் இன்டு காஸ் போடணும். காஸ் இங்க வந்து சிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்னது? ஆங்கிள் பி. இல்லையா? சிக்கும் ஏ வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் ஏ வெக்டர் நடுவில் ஆங்கிள் பி. ஆனா இது ரெண்டும் வேற வேற டைரக்ஷன் இருக்கிறதுனால அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பை மைனஸ் பி இங்க போடணும். புரியுதா? பை மைனஸ் பி இங்க போடணும். ஓகேவா? பை மைனஸ் தீட்டா என்னது? மைனஸ் காஸ் தீட்டா. அப்ப இங்க பை மைனஸ் பி போடணும். போட்டா மைனஸ் காஸ் பி வரும். சோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் பி வரதுனால மைனஸ் டூ சி ஏ காஸ் பி எழுதுறோம். சோ நம்ம கேட்டிருக்க எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதே க்வெஸ்சன் தான், அடுத்த எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு ஏற்ற நல்லா தெரியும் ஏ பிசி வெக்டர் என்னது? ஏ வெக்டர். கரெக்டா? சிஏ வெக்டர் என்னது? பி வெக்டர். கரெக்டா? அதே மாதிரி ஏ பி வெக்டர் வந்துட்டு சி வெக்டர். அதே மாதிரி ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் என்னது? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து என்னது? ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். இங்க எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வரும். இப்ப எக்ஸ்பிரஷன்ல சி தான் லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. அப்ப எது சி வெக்டர்? ஏபி. இல்லையா? அப்ப ஏபிய மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். சோ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டர் மைனஸ் சிஏ வெக்டர். ஓகேவா? அதை திருப்பி எழுதிக்கிறோம். எதுக்கு? டாட் ப்ராடக்ட் பண்றப்ப நம்மளுக்கு புரியும் அதுக்காக. சரியா? இப்ப டாட் ப்ராடக்ட் பண்ணா ஏபி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டர் மைனஸ் சிஏ வெக்டர் டாட் மைனஸ் பிசி வெக்டர் மைனஸ் சிஏ வெக்டர். புரியுதா? இப்ப ஏ வெக்டர் டாட் ஏ வெக்டர் வந்து மாடுலஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அப்ப ஏபி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் வந்து மாடுலஸ் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். இங்க பிளஸ் பிசி வெக்டர் இங்க ரெண்டு தடவை வரதுனால பிசி மாடுலஸ் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் பிசி இன்டு மைனஸ் சிஏ வந்து பிளஸ் பிசி வெக்டர் இன்டு சிஏ வெக்டர். மைனஸ் சிஏ வெக்டர் இன்டு மைனஸ் பிசி வந்துட்டு பிளஸ் பிசி பிசி வெக்டர் இன்டு சிஏ வெக்டர். மைனஸ் சிஏ வெக்டர் இன்டு மைனஸ் சிஏ வெக்டர் என்னது? பிளஸ் சிஏ வெக்டர் மாடுலஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுறோம். இங்க டூ பிசி வெக்டர் சிஏ வெக்டர் ரெண்டு தடவை இருக்கிறதுனால மாட் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் இது என்ன பண்றோம்? ரெண்டு எழுதிக்கிறோம். ஏ பிளஸ் ஏ டூ ஏன்னு எழுதுற மாதிரி. சோ டூ பிசி வெக்டர் இன்டு சிஏ வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் மாட் ஸ்கொயர். இப்ப ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் என்ன எழுதலாம்? மாட் ஏ வெக்டர் இன்டு மாட் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா எழுதலாம். தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. இதை அப்ளை பண்ண போறேன் இங்க. சோ மாட் பி வெக்டர் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டூ இன்டு மாட் பிசி வெக்டர் இன்டு மாட் சிஏ வெக்டர் இன்டு காஸ் பிசிக்கும் சிஏக்கும் ஆங்கிள் என்னது? சி. ஆனா இது பாத்தீங்கன்னா வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு. சோ சி ஆங்கிள் எடுக்க முடியாது. அதனால பிசி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பை மைனஸ் சி எடுத்துக்கிறோம். சரியா? இங்க மாடுலஸ் ஏபின்றது என்னது? மாட் எடுத்துட்டாலே வெக்டர் போயிடும் இல்லையா? அப்ப சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ்
2 b vectors bc vector ca vector nade mod bc vector vandu a mod ca vector vandu b cos pi minus c vandu minus cos c okay va and the minus vandu ulla poidum ena cos pi minus theta vandu minus cos theta okay va appa c square equal to a square plus b square and the minus inda pakkam vanduchna minus 2 ab cos c nu varudhu so nama ketrika expression ah prove paniyaachu puriyuda ஏதாவது டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் டில் தென் சைனிங் ஆஃப் பர்வீனா ரமேஷ் பை பை